Kevin in the minute tayo. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரேம். வெல்கம் டு பிகேஸ் மோட்டோ விளாக். ஸோ இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டியோட நெக்ஸ்ட் ஒரு சின்ன அப்கிரேஷனுக்காக நான் போயிட்டுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வந்து ஆன்டி பஞ்சர் சொல்யூஷன் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஆன்டி பஞ்சர் சொல்யூஷன். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ்வலாக கூகுளில் தெரிஞ்சிங்கனாலே கிடைக்கும். என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா டியூப் டயர். ஸோ இந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் டியூப் டயருக்கும் போடலாம், டியூப்லெஸ் டயருக்கும் போடலாம். எதுக்கு ப்ரோ இந்த சொல்யூஷன் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூப் டயருக்கு வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. வண்டி என்ன தான் சூப்பர் வண்டியாக இருந்தாலும், ஈவன் நம்ம ராயல் என்ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டியூப் டயர் தான் கொடுத்துருப்பாங்க, ஃபோக் வீல் தான் கொடுத்துருப்பாங்க. டியூப் டயருக்கும் ஃபோக் வீலுக்கும் இருக்க அட்வான்டேஜ் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். அலாய் வீல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணும் போதோ இல்லை சின்ன பம்ப் இல்லை திடீர்னு ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு பெரிய பாத்தோல் வந்துச்சு அதில் விட்டிங்க அப்படின்னா அலாய் வீல் உடஞ்சிரும். ஆனால் ஃபோக்ஸ் வீல் பார்த்தீங்கன்னா உடையாது, சின்னதாக கிராக் மட்டும் பெண்ட் ஆகும். அப்படின்னா ஃபோக்ஸ் வந்து பெண்ட் ஆகிரும். ஒரு ஃபோக்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஃபோக்ஸ் போட்டு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணினா நீங்கள் திருப்பி அலைன்மெண்ட் கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. அதனால தான் இன்னொரு ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்செப்டார் முத கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து டியூப் வித் அலாய் வீல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சம் மாடலில் இப்போ தான் ரீசெண்டாக வந்து டியூப்லெஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட டியூப் வீலும் அந்த ஃபோக்ஸ் வீலும் தான் இன்னும் ஸ்டாண்டர்டாக அவங்கக்கிட்ட இருக்குது. அதில் இருக்க குவாலிட்டி அவங்களால இன்னும் அலாய் வீலில் கொண்டு வர முடியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களால இல்லை, யாராலுமே அலாய் வீலில் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஃபோக்ஸ் வீல் தான் ஆஃப் ரோடுக்கும் நார்மலாகவே ப்ரிஃபரபிள் வந்து ஃபோக்ஸ் வீல் தான். ஸோ ஃபோக்ஸ் வீலில் பெரிய இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங்கில் பஞ்சர் ஆச்சு அப்படின்னா டப்புன்னு வண்டி உக்காந்துரும். அதாவது டப்புன்னு வண்டி நில குழஞ்சிரும், அது என்ன சொல்லுவாங்க, வண்டி வந்து ஜர்க் ஆகிரும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று எப்படி சொன்னால் என்ன, ஆக மொத்தம் கீழே வந்து சில்லற வாரிடுவோம், அதுதான் சம்பவம். ஸோ ஃபோக்ஸ் வீலில் வந்து அது பெரிய இஷ்யூ. ஏன்னா காற்று டியூப்பில் போயிட்டு ஏதாவது முள்ளோ இல்லை ஏதாவது ஷார்ப்பான ஆப்டிக்கல் பட்டுச்சு அப்படின்னா உடனே வந்து காற்று அரெஸ்ட் ஆகாது, டப்புன்னு எல்லா காற்றும் வெளியே போயிட்டு டயர் வந்து டப்புன்னு அமுங்கிரும். அமுங்கிருச்சுன்னா வண்டி வந்து நிலை குழஞ்சி கீழே விழுந்து சில்லற வர வேண்டியதான். இப்படிலாம் தண்ணியை வேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பெட்ரோலை வேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், பிடிச்சது நாங்கள் ஊற்றிப்போம். பெட்ரோலை மட்டும் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்க, தண்ணியை நல்லா ரோட்டு மேலே ஊற்றிட்டு போகிறீங்க. ஸோ பேக் டு த டாபிக், நம்ம வந்து டியூப்லெஸ் வந்து சாரி டியூப் டயரில் வந்து அந்த பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு அவங்க சரி பண்ணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி பஞ்சர் சொல்யூஷன். ஸோ இந்த ஆன்டி பஞ்சர் சொல்யூஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு டியூபுக்குள்ளே ஒரு லிக்விட் ஃபார்மே லிக்விடாக இருக்கும் அது. ஸோ எப்போ வந்து ஒரு ஆப்டிக்கல் குத்துச்சுனாலோ இல்லை ஷார்ப்பான ஒரு ஆப்டிக்கல் பட்டுச்சுனாலோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டை சுற்றி வந்து அந்த சொல்யூஷன் வந்து கவர் பண்ணிக்கும். ஸோ உடனே காற்று வெளியே போகாது. அண்ட் தென் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமோ இல்லை நீங்கள் மிடில் ஆஃப் த ரோட்லேயே கூட நீங்கள் உங்களுக்கு ஏதோ இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கட்டிங் பிளேயர் வச்சோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ அந்த உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் நீங்கள் வெளியே எடுத்ததுக்கப்புறமா டயரை வந்து ஒரு ஸ்பின் பண்ணி விடணும். டயரை ஒரு ஸ்பின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காற்று அரெஸ்ட் ஆயிரும். அந்த உள்ளே இருக்க சொல்யூஷன் வந்து டியூப்பில் வந்து அந்த பஞ்சரான இடத்துல வந்து அடைச்சிக்கும். ஸோ அதை அடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து காற்று லீக் ஆகாது. ஸோ ஏர் லீக்கேஜ் இருக்காது, உங்களுக்கு பஞ்சரும் ஆகாது, உங்களுக்கு அந்த உங்களோட பெரிய ரிஸ்க்லேருந்து தவிர்க்கலாம். இது வந்து 100% நடக்குமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் 99% தான். ஏன் ப்ரோ 1% சொல்கிறீங்கன்னா, அவங்களே வந்து அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா, வீலோட சைடு வாலில் பஞ்சர் ஆகக்கூடாது. அதாவது ரன்னிங் ஏரியா இருக்குல்ல அந்த கீழ் பக்கம் ஃப்ளாட்டான பக்கம், இப்போ அந்த முன்னாடி போகிற டியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே பிளாக்காக இருக்குல்ல, ஸோ அந்த ரன்னிங் ஏரியாவில் மட்டும்தான் வந்து அவங்க அந்த சொல்யூஷன் வந்து ஃபார்மேஷன் இருக்கும், சைடு வாலில் இருக்காது. ஸோ இன்கேஸ் ஏதாவது சைடு வாலில் குத்துச்சு அப்படின்னா சைடு வாலில் வந்து உங்களுக்கு பஞ்சர் நிற்காது, அது வந்து லீக் ஆகிரும் ஒன்று. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெரிய ஏதாவது பொருள் குத்துச்சுன்னா, இன்கேஸ் ஏதாவது பாட்டில் ஓடு மாதிரி நல்லா பெருசாக பாட்டில் மாதிரி இருந்து அது குத்தி கிழிச்சிச்சு அப்படின்னா அது வந்து சொல்யூஷன் வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து அடைக்காது, மொத்த சொல்யூஷனும் வெளியே வந்துடும், வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு சில இந்த சின்ன சின்ன ரெண்டு ரூல்ஸ் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் ஒரு ப்ராஜெக்ட் தான், அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சொல்யூஷன் தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட் இருக்குது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்குலாம் கிடைக்கும், 1000 ருபீஸ்க்கு 700 ருபீஸ்க்குலாம் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீலன் அப்படி சொல்லுவாங்க, டயர் சீலன் சொல்லுவாங்க. டயர் சீலனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது வந்து யூஷுவல் பைக்கர்ஸ்க்கு ஓகேவா இல்லையான்னு தெரில, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீலண்டில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் கன்சிடர் பண்ணுறேன். அது வந்து
நான் அந்த பிராண்டை பிளேம் பண்ணல. ஸோ நான் அது என்னன்னா, உங்களுக்கு வந்து இன்கேஸ் டியூப் டயரில் போட்டிங்கன்னா அது பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ், சாரி டிஸ்அட்வான்டேஜ், இந்த வார்த்தையில ரொம்ப பங்கம் பண்ணுது, ரொம்ப ரோல் ஆகுது நம்மளுக்கு. சரி ஓகே, கண்டி பண்ணுவோம். டியூப் டயருக்கு அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, டியூப்ல பஞ்சர் ஆக, அதாவது டியூப் டயர்ல பஞ்சர் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஆணியம் ஏதோ ஒன்று குத்துது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது டயரை டேமேஜ், டயர்ல ஹோல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டியூப்ல போய் குத்தும். அப்படி வந்த மாதிரி ரெண்டு பொருளையுமே ஓட்ட விடும். அதை எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சீலன் வந்து எப்படின்னா ஒரு கம் ஃபார்மேஷன், அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு பசை ஒட்டுற மாதிரி பசையாக இருக்கும், அது கம் ஃபார்மேஷனில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அது டியூப்லேருந்து கொஞ்சம் லீக் ஆகி வெளியே வரும். ஸோ அந்த லீக் ஆகிற பேலன்ஸ் கம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டயருக்கும் டியூபுக்கும் நடுவில் இருக்க சர்ஃபேஸில் வந்து ஒட்டிக்கும். அப்படி ஒட்டும் போது என்ன ஆகும்னா, அது வந்து அப்போ பெரிய இஷ்யூவே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கொஞ்ச நாள் கழிச்சு டயர் தேஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் டயர் மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு டயர் மாற்ற போனீங்கன்னா, உங்களுக்கு டயர் மாற்றும் போது கண்டிப்பாக டியூபே மாற்ற வேண்டியது இருக்கும். ஏன்னா டயரும் டியூபும் ஒட்டிக்கும், ரெண்டுமே ரப்பர்ன்றதுனால நடுவில் போந்து இந்த கம் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிடும். நல்லா நம்ம ஃபேக் ரெண்டு விரலுக்கு நடுவில் ஃபேக் குத்து டைப் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட அடுத்த சம்பவம். ஸோ டயரும் டியூபும் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிடுச்சுன்னா நீங்கள் மொத்தமாக டயர் அதில் டியூப் அதுலேருந்து பிச்சு எடுக்க முடியாது. டயரு டியூப் ரெண்டுத்தையும் தூக்கி போட்டு புதுசாக தான் மாற்றணும். அதுக்கப்புறம் சீலண்டும் புதுசாக தான் நீங்கள் ஊற்றி ஆகணும். ஸோ நான் போட போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் ஃபார்மேஷன். ஃபார்முலா எக்ஸுக்கு நான் இப்போ ப்ரொமோட்டும் பண்ணல, இது பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது. ஃபார்முலா எக்ஸில் இப்போ நான் போய் போட்டதுக்கப்புறமா அவர் எனக்கு பில்லு கொடுப்பாரு, நான் மொய்யல்டி தான் வருவேன். ஸோ நான் அந்த ப்ராண்டுக்காக அப்படியே பிளைண்டாக நான் வந்து ஃபேவர் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு வந்து அதோட ரிசல்ட்ஸ் பிடிச்சிருக்கு. என்னோட பைக்கிங் கிளப்லேயே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சேம் எக்ஸ்பல்ஸுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹிமாலயனுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப் ரோட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பஞ்சர் ஆகும்னு நல்லாவே தெரியும். அதனால் நிறைய பேர் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் தான் நான் எல்லாரோட ரிவ்யூவையும் கேட்டுட்டு தான் நான் இந்த ப்ராண்டு போடுறேன். ஸோ அதனால் ஒரு நல்ல ப்ராண்டுன்னு நான் வந்து இதை நம்புகிறேன். ஸோ அதனால் நான் போடுறேன். இது என்னென்னா ஜெல் ஃபார்மேஷன், அதில் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட வண்டியில் பஞ்சர் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த பஞ்சர் ஆன ஆணியோ அந்த ஒரு ஆப்ஜெக்டை சுற்றியோ வந்து நின்றோம். ஸோ அப்போ வந்து ஏர் அரெஸ்ட் ஆயிரும். நீங்கள் திருப்பி அதை எடுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த மேலே இருக்க சுற்றி இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து தான் வந்து அந்த ஹோல்ஸை அடைக்குமே தவிர்த்து அது வந்து ஒரு கம்மு மாதிரி போய் ஒட்டிக்காது. ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அடைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த இடத்துல லீக்கேஜும் இருக்காது. நீங்கள் திருப்பி என்றைக்காக டயர் ரிப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டியூப் தனியாக டயர் தனியாக அழகாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் அதே டியூப்பை எடுத்து புதுசாக போடுற டயரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பெரிய பஞ்சர் ஆகி கிழிஞ்சி எல்லா லிக்விடும் வெளியே ஊற்றி வேஸ்ட் ஆயிடுச்சுனா மட்டும்தான் நீங்கள் திருப்பி அந்த லிக்விடை போட வேண்டியதுருக்கும், ரீஇன்வெஸ்ட் பண்ண வேண்டியதுருக்கும். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு விதமாக வரும். என்னோட வண்டிக்கு 1500 rupees சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கடைக்கு போனதுக்கப்புறமா கடைக்கார் வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு அப்படின்னா, நான் இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா இதை கட் பண்ணிட்டு கடைக்கார் பேசினது தான் போடுவேன். ஏன்னா குழந்தைங்க சொன்னால் ஜட்ஜே நம்புவார்ன்ற மாதிரி கடைக்கார் சொன்னால் தான் நம்புவாங்க. நான் தான் என்ன தான் உசுரை கொடுத்து கத்தனாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் கடைக்கார் சொல்கிறதே போட்டுருவேன். இன்கேஸ் கடைக்கார் சொல்லனா இந்த ஃபுட்டேஜ் ரொம்ப புண்ணியமாக போகும். ஸோ இந்த ஃபார்முலா எக்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா எக்ஸ் வந்து உங்களுக்கு அமேசானில் நீங்கள் தேடினாலே கிடைக்கும். உங்கள் வண்டியோட இதை போட்டு உங்கள் வண்டியை வச்சு ப்ரிஃபர் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்தீங்கனாலே கிடைக்கும். ஃபார்முலா எக்ஸ் ஃபார் ஸ்ப்ளெண்டர், ஃபார்முலா எக்ஸ் ஃபார் பிளாட்டினா, ஃபார்முலா எக்ஸ் ஃபார் டாமினார், ஃபார்முலா எக்ஸ் ஃபார் ஹிமாலயன், நீங்கள் எந்த வண்டினாலும் சரி உங்கள் வண்டி பேரை போட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த ஃபார்முலா எக்ஸை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்டில் வரும். சேம் உங்கள் வண்டிக்கு தேவையான குவான்டிட்டி தான் வரும், ஃப்ரண்ட்டு பேக்னு போட்டு வரும், நீங்களே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி உங்களுக்கு அந்த அளவுக்கு அதில் நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஷாப்புக்கும் வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்லெட் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருக்குது இவங்களுக்கு. ஒரே ஒரு அவுட்லெட்டை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலை. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கத்துக்கிட்ட இருக்குது. இப்போ நான் ரெடில்ஸ்லேருந்து மேடவாக்கம் வந்துட்டுருக்கேன், மேடவாக்கம் வந்துட்டு. ஸோ இந்த ஒரு ஜெல்லுக்காக நான் 30 kilometers ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டுருக்கேன். ஏன் ப்ரோ நீங்கள் வீட்லேயே வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்னா, நான் தாராளமாக போடலாம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டும் டயர் ஷாப் தான் வச்சிருக்காரு. ஸோ எனக்கு அதில் அதுவும் இல்லாமல் நல்ல நாலேஜும் இருக்குது. ஆனால் இதை ஒரு விலாகாக பண்ணி கடைக்கார்ட்ட போய் கடைக்காரர்கிட்ட இதை பற்றி கேட்டு கடைக்கார் சொன்னால் தான் நம்ம ஆளுங்க நம்புவாங்க, அதனால் கடைக்கு போய் போடணுன்ற மக்களுக்காக மட்டுமே இப்போ நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணுற நல்லா இருக்காது, அதில் கொஞ்சமாவது கஷ்டப்படணும்ல, அதனால தான். ஸோ சரி வருவோம். ஒரு 30 kilometers ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை, 30 ஒரு 60 kilometers செலவு பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. வந்து இப்போ போடுவோம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ வந்து போட்டுட்டு நான் இப்போ டைரெக்டாக கடையில் போய் உங்களை மீட் பண்ணுறேன்.
வெற்றிகரமா பாத்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஃபார்முலா எக்ஸ் வந்து போட்டாச்சு. என்னோட வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயருக்கு 350 ml, பேக் டயருக்கு 450 ml போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பைக்கான ரேஷியோ. என்னோட பைக் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பைக் கேட்டகரியில வந்து ஃபாலோ ஆகுது அவங்களோட கணக்குப்படி பார்த்தா. ஸோ என்னோட பைக்கை சூப்பர் பைக்குன்னு சொன்ன விஷயத்துக்காக ரொம்ப நன்றி, ஐ எம் வெரி ப்ரவுட். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா எக்ஸை யூஸ் பண்றதுக்கு வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வண்டியில போட்டதுக்கு அப்புறம் எடுத்தோன்னு டர்ரன்னு போய் ஆணில குத்தி பஞ்சர் ஆகிட்டு ஏன்டா தண்ணி பஞ்சர் அரெஸ்ட் ஆகல அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஆமா ஆகாது அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்லி அனுப்பிடுவாங்க. உங்களோட காசு நட்டம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத 10 km வந்து லெஸ் தென் 40 km பர் அவர் ஸ்பீட்ல தான் நீங்க வண்டியை ஓட்டணும். எடுத்துன்னு டர்ன்னு பிரிச்சுட்டு போனீங்கன்னா அந்த ஜெல்லு வந்து கரெக்டா அந்த லே அவுட் ஆகாது அதோட சர்ஃபேஸ்ல. ஸோ லெஸ் தென் 40 km பர் அவர்ல தான் நீங்க ஓட்டி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து லோ ஸ்பீட்ல போகணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டயரோட சர்ஃபேஸ்ல மட்டும்தான் பஞ்சர் வந்து அது பாதுகாக்கும். சைடு வாலில் குத்துனா பஞ்சர் பாதுகாக்கப்படாது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குத்துற ஆணியோட சைஸை பொறுத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து வண்டியில் நீங்கள் நைட்ரஜன் போட்டு யூஸ் பண்ணுற கஸ்டமர் அப்படின்னா, நீங்கள் நைட்ரஜன் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இவங்க நைட்ரஜனை எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா எக்ஸ் போட்டு ஏர் தான் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஏரை மறுபடியும் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ நான் வந்து நைட்ரஜன் தான் மறுபடியும் போடணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஆனால் ஒரு 1 or 2 days கழிச்சு தான் பண்ணணும். இப்போ உடனே போகும்போதே வந்து பெட்ரோல் பங்கில் நைட்ரஜன் இருக்குன்னு உடனே அது உள்ளகிற ஏரை எடுத்துட்டு போடலான்னு நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா ஜெல்லு வந்து வெளியே வந்துடும். ஸோ அது அந்த இடத்துல போயிட்டு அது செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைமிங் கொடுக்கணும், நம்ம வெயிட்டிங் பீரியட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப் டயர்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஏர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணணும் கரெக்டான்றாங்க. ஆணி குத்திருச்சுன்னா காற்று வந்து சட்டுன்னு இறங்கி உங்களை வந்து வண்டி நிலைக்கொலையை வைக்காது. இது பொறுமையாக தான் ஏர் லீக் ஆகுன்றாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஆணி குத்துனதை பார்த்த உடனே எடுக்கிறது நல்லதுன்றாங்க. உடனே நீங்கள் எடுத்து வீலை ஸ்பின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த ஏர் அரெஸ்ட் ஆயிரும். எதனால உடனே எடுக்கணும், நான் தான் ஜெல்லு போட்டனே எடுக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா, ஆணி எடுக்காமல் விட்டீங்கன்னா அது குத்தி என்ன ஆகுனா உள்பக்கமும் குத்திரும் டியூபை. ஸோ அப்படி ரெண்டு பக்கமும் குத்திருச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் டேமேஜ், டியூபும் டேமேஜ் ஆகும், உங்களுக்கு உங்களோட ரிம்மும் டேமேஜ் ஆகும், அதிக சான்சஸ் இருக்குது ஆணி நீங்கள் எடுக்கலன்னா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்த்து உடனே எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எடுத்துட்டு வீல் ஸ்பின் பண்ணி விட்டு திருப்பி போயிட்டு ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபார்முலா எக்ஸை பற்றி இதுதான். ஒரு ஃபார்முலா எக்ஸுக்குலாம் இவ்வளோ பெருசாக பேசி இவ்வளோ பெருசாக டீட்டெயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ டியூப் டயர்லேயும் நம்ம சேவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது பொறுத்து இருக்குது. அதே மாதிரி டயர்லாம் தேஞ்சிருச்சுன்னா உடனே மாற்றுங்க. அந்த டயர் தேஞ்சி மொட்டை மண்டை மாதிரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அந்த கிரிப்பு இருக்கிறது வரைக்கும் தான் அதோட லைஃப் டைம், டயர் லைஃப் டைம். போதும் இருட்டிருச்சு, இதுக்கப்புறமும் பேசிகிட்டு இருந்தா நான் பேசுறது மட்டும் தான் கேட்கும், என்னடா பிளாக் ஸ்க்ரீனில் வெறும் பேச்சு மட்டும் கேட்குதுன்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் இதோட கடைய சாத்திரி கிளம்பலாம் தான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஹோப் யூ காய்ஸ் லவ் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிகேஸ் மோட்டோ வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஜாலியாக இருங்க. அப்படியே என்னோட சோசியல் மீடியா பேஜஸும் கொஞ்சம் கீழே கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கருணை காட்டுங்க. டாடா, பை பை. அதே நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு அந்த லைக் பட்டனை மறக்காம டங் டங் தட்டி விட்டுருங்க. லைக் பட்டனை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்படியே பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட போட்டு விடுங்கப்பா, கொஞ்சம் சந்தோஷமா இருப்பில்ல. டாடா, பை பை.